எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாட்டுக்கு எப்படி மணி கயிறுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கமெண்டில் கேட்டுருந்தீங்க. இப்போ நம்ம எப்படி பின்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வீடியோ கொண்டு வர பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். பொதுவாக அந்த மணிக்கயிறு வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாடுங்கள்லாம் கட்டுவாங்க. இதை வந்து நாங்கள் பசுக்கு கட்டி காமிச்சிக்கிறோம். காலை மாடுங்க இதே தான், எந்த மாற்றமும் தனியெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசானீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு வகையான மணி தான் வந்து பயன்படுத்திக்கிறோம். நீங்கள் இதை வந்து வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் அதே மாதிரி மணி வாங்கிக்கிங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு ரெண்டு கயிறு தேவை. ஒன்று வந்து அந்த வெள்ளை கலர் கயிறு வந்து நம்மளுக்கு வந்து 2 மீட்டர் தேவை. இன்னொன்று மஞ்சள் கலர் கயிறு வந்து 3 மீட்டர் தேவை. அதுக்கப்புறம் வந்து சின்ன சைஸ் மணி வந்து 14 வேணும், ஒரு பெரிய மணி வேணும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வெள்ளை கலர் கயிறு வந்து நீங்கள் ரெண்டாக மடக்கணும். முதல் மடக்கிட்டு அதை மறுபடியும் நம்ம ரெண்டாக மடக்கணும். இப்போ மடக்கிறோம் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து ஒரு ஜான் இல்லை ஒரு 1.5 ஜான் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்குது ரெண்டாக மடிங்க. இப்போ நம்ம மடிச்சிக்கிட்டு தான் வந்து நம்ம மாட்டோடைய கழுத்து சைஸு. இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, மடித்தது தவிர மீதி வந்து ஒரு 1.5 ஜானுக்கு மேலே வந்து அதிகமாக இருக்கும். அது ஏன்னா நம்ம முடிச்சு போகிறதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. கீழே இருக்கிற அந்த மடிப்பு தான் வந்து நம்ம மாட்டோடைய கழுத்து சைஸு. இப்போ நம்ம மடக்கிறோம் பார்த்தீங்களா, அதோடைய சென்டர் பக்கத்தை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மஞ்சள் கலர் கவர் என்ன பண்ணுறீங்க, ரெண்டாக மடக்குங்க. இந்த கயிறு வந்து நம்மளுக்கு 3 மீட்டர் தேவை, இது ரெண்டாக மடக்கிங்க. மடக்கிட்டு கரெக்டாக இந்த சென்டர் எடுத்து நம்ம மடித்தோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கலர் கயிறில் அந்தோடைய சென்டரில் நம்ம முடிச்சு போடணும். அந்த முடிச்சு எப்படி போடுறாங்கன்ட்டு தெளிவாக பாருங்கள். இதே முடிச்சு தான் இந்த மணி கயிறு ஃபுல்லாக வரப்போகுது, அதனால் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு தெளிவாக பாருங்கள். இது எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரலில் நம்ம போடுறோன்னா, இங்கே தான் வந்து நம்ம பெரிய மணி இப்போ கோக்க போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதான் வந்து அந்த சென்ட்ரு வரும், அந்த பெரிய மணி கரெக்டாக சென்ட்ரில் வரும். இல்லை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஒரு கயிறுடைய முனையிலேருந்து பின்னின்னு வந்தோன்னா அது வந்து கரெக்டாக சென்ட்ரு வராது, அதனால தான் அந்தமாதிரி பண்ணுறோம். இப்போ கட்டியாச்சு. இப்போ வந்து அந்த மஞ்சள் கலர் கயிறு வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதை மறுபடியும் மடக்கிட்டு அளவு வச்சு பார்த்துங்க கரெக்டாக இருக்குதானே. ஒரு டைமு நம்ம மாட்டோடைய கழுத்து சைஸை விட ஒரு 1.5 ஜான் வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கணும், ஏன்னா அதை முடிச்சு போகிறதுக்காக லாஸ்டில். இப்போ நம்ம ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பக்கத்துக்கு 7 சின்ன மணி நாங்கள் கோக்க போகிறோம், அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பெரிய மணி தான் நம்ம கோக்கணும், அதை ஒரு பக்கத்துடைய கழுத்தில் நம்ம இப்போ கோக்கலாம். மணியை கவுத்து அந்த ரெண்டு கவுத்துக்கும் நடுவில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் கலர் கவரும் வந்து அதோடைய அந்த ரெண்டு வெள்ளை கலர் கவுத்துக்கும் நடுவில் வரணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த மஞ்சள் கலர் கவுத்து நம்ம முடிச்சு போட போகிறோம். மொதல் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டில் இருக்கிறோம், அது ஸ்பீடாக போகிறதுனால நீங்கள் எதுவும் வேறு எதுவும் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இருக்கிறது தான் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக காட்டுறோம். இப்போ நம்ம அடுத்தது சின்ன மணி கோத்து போனோம், இப்போ அடுத்த மணியை கோக்குறோம் பாருங்கள். இதை கோத்துட்டு அதேமாதிரி இதையும் அந்த ரெண்டு கவுத்துக்கும் நடுவில் சென்ட்ரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ போட்டோம் பார்த்தீங்களா, அதே முடிச்சு தான் சென்டராக வச்சுனாச்சு. இப்போ ரெண்டு கவுத்தையும் சேர்த்து அந்த மஞ்சள் கலர் கவுத்தால் நம்ம முடிச்சு போடணும். அந்த முடிச்சு வந்து எல்லாம் ஒரே சேம் தான்.
இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மணிக்கு இன்னொரு மணிக்கும் ரொம்ப கேப்புன்னா அதே முடிச்சு நல்லா தள்ளி போட்டுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து முடிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்த மணி நம்ம கோக்க வேண்டிதான். அடுத்த மணி கோத்து அதே மாதிரியே நம்ம லைனாக பின்னின்னு போனோம். இப்போ இந்த மணி கோத்தாச்சு. இதையும் அதே சேம் அந்த ரெண்டு கவுத்துக்கு நடுவில் வச்சு அதே மாதிரியே முடிச்சு போட வேண்டிதான். அந்த மாதிரியே வந்து ஒரு பக்கத்துக்கு 7 மணி வர வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக ஒரு மணி கோத்து கோத்து முடிச்சு போட்டுன்னு போயினே இருக்க வேண்டிதான். இப்போ வந்து லாஸ்ட்டு 7:30 கோத்தாச்சு, முடிச்சு போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் பண்ணி முடித்தோடனே அந்த சின்ன மணியை பிடிச்சி நல்லா இழுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம லூஸாக ஆடும் மணி, இல்லை வந்து அது ஆடாது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நல்லா இந்த மாதிரி இழுத்துட்டோடனே கவுரு கொஞ்சம் வெளில வந்திருக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா மணி இப்போ ஃப்ரீயாக ஆடும், சவுண்ட் நல்லா கேட்கும். அதுக்கு தான் வந்து நம்ம அந்த மாதிரி இழுக்கிறது. இப்போ வந்து நம்ம ஒரு பக்கத்துக்கு 7 மணி கோத்தாச்சு. இப்போ இதேமாதிரியே வந்து இன்னொரு பக்கம் நம்ம கோத்து போனோம். இதேமாதிரி தான் இந்த பக்கம் என்ன பண்ணமோ அதே தான் இந்த பக்கமோ, இந்த பக்கமும் அதேமாதிரி சின்ன மணி வந்து 7 மணி நம்ம கோத்துக்கலாம். நான் 1 மணி கோக்கத்து மட்டும் இந்த பக்கம் காட்டுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். இப்போ இதேமாதிரி வந்து இந்த பக்கமும் பின்னி போனோம். இதை மட்டும் நான் ஸ்பீடாக காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கவுரு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேப் போட்டு நம்ம முடிச்சு போட்டுனே போனோம். மணி கோக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதை வந்து நம்ம கேப் போட்டு முடிச்சு போட்டுனே போனோம். மணி கவுரும் பார்க்க அழகாக இருக்கும்,
அதே சமயம் வந்து நம்ம முடிச்சு போட்டுனே போகிறதுனால வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த வளையம் வந்து சின்னதாக கிடைக்கும். கவுறு நம்ம மடக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து நமக்கு சின்னதாக கிடைக்கும். நம்ம முடிச்சு போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தா தெரியும் நம்ம மணியெல்லாம் முடிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வளையமும் சின்னதாக இருக்குது, கவுரும் பார்க்கவும் அழகாக இருக்குது. இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கவுத்தை நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி வந்து இன்னொரு பக்கமும் வந்து நம்ம முடிச்சு போடணும். ஏன்னா ஒரு பக்கம் முடிச்சு போட்டு ஒரு பக்கம் விட்டு அது நல்லா இருக்காது. அதனால் அந்த பக்கம் எத்தனை முடிச்சு போட்டிங்களோ அதே அளவே இந்த பக்கமும் போட்டுன்னு போங்க. இப்போ ரெண்டு பக்கமும் வந்து நம்ம பின்னியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணால், நம்ம கவுர் வந்து எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம ஒரு முடிச்சு போட போகிறோம். அந்த முடிச்சு ஏன்னா இந்த வளையத்தில் விட்டு நம்ம மாட்டு கழுத்தில் கட்டுறதுக்காக. இந்த முடிச்சு எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா மாடு வச்சுக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், அந்த முடிச்சு போடாச்சு. இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்த்தா நம்மளுக்கு பெருக்கல் குறி மாதிரி இருக்கும், இன்ட்டு மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி முடிச்சு போட தான் வந்து நம்ம அந்த வளையத்தூள மாட்டி விடும்போது வந்து அவுறாது. இப்போ இந்த கவர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற கவர் வந்து ஃபுல்லாக பிரித்து விட்ருங்க, சும்மா அது ஒரு அழகுக்காக தான். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த சும்மா நம்ம அதை பிரித்து விட்டது வந்து சும்மா ஒரு டிசைன் மாதிரியே. இப்போ அந்த வளையத்தூளை வந்து இந்த முடிச்சு நம்ம கோத்து விட்டோம்னா அது வந்து அவுருவே அவுறாது. நம்ம அந்த வளையத்தை சின்னதாகிறதுக்காக தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம முடிச்சு போட்டுனே போனோம், மணி இல்லாமல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்படியே வந்து நம்ம மாட்டுக்கு கட்டிக்கு வந்தால் அது எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோவில் எப்படி மணிக்கயிறு பின்றதுன்னு பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் அந்த வீடியோ போட்டுருக்குறோம். அதனால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோவும் நிறைய லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் வந்து நாங்கள் ஆன் பண்ணியிருக்கிறோம். அது எதுக்குன்னா வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்ன வீடியோ போட போகிறோம் அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பிஃபோராகவே நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து நீங்கள் மற்றவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மெம்பர்ஸ் மட்டும் முன்னாடியே பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் தனித்தனி ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணால் உங்களுக்கும் தனி லோகோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு விருப்பம் தான் நம்ம சேனலில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். கீழே இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா ஸ்கீமும் படித்து பார்த்துங்க. இவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.